பார்த்தீங்கன்னா போத்தி செவலிகடையோட ஒரு ஓனர் இந்த கொள்ளையடிச்சான் பார்த்தீங்கன்னா முருகன், அவங்க வந்து இது லலிதா ஜுவல்லரியை கொள்ளையடிச்சதுக்கு பொழுது அழகாக இவங்க வந்து இந்த ஜுவல்லரி கடையை தான் கொள்ளையடிச்சிருக்கணும். அதெல்லாம் விட்டு போட்டு அங்கே வந்து நம்ம டெய்லி நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். இவரோட தயார் பண்ணுற உணவு அத்தனையுமே நம்ம ஒரு நாளைக்காவது நம்ம சாப்பிடுவோம் கைஸ். அது வெல்கம் டு முத்துராஜ் வியூஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, முன்னாடி நம்ம பார்த்தோம் பாருங்கள் வேர்ல்டில் இந்தியாவில் வந்து டாப் 10 பணக்காரங்க யார் அப்படின்ட்டு. இந்த தடவை நம்ம தமிழ்நாட்டில் டாப் 10 பணக்காரங்க யார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பத்தாவதாக அந்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கிருஷ்ணமூர்த்தி. இவரோட என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கேம்டிசன் பேட்டரி கம்பெனியோட ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து இந்த பேட்டரினா இந்த வீடுகள்லாம் வைப்பாங்க பாருங்கள், இன்வெர்டர் பேட்டரி, அப்புறம் வந்து வாகனத்துக்கெலாம் வைப்பாங்க, இந்த மாதிரி பேட்டரியோட கம்பெனி இவர் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து எவ்வளோ பணம் இருக்குது, இவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்ல போனோம்னா 5100 கோடி ரூபா பணம் இருக்குது இவர்கிட்ட. இவர் வந்து தமிழ்நாட்டோட டாப் 10 பணக்காரங்க லிஸ்ட்டில் வந்து 10வது இடத்துல இவர் இருக்கார். இது 9வது அந்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி கே ரங்கநாதன். இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் கைஸ். இவர் என்ன பிஸ்னஸ் அப்படி பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மீரா சியாக்கா, அப்புறம் இண்டியோ ஹேட்டை, அப்புறம் அந்த உமன்ஸ் யூஸ் பண்ணுற அனைத்து அக்சரிஸும் வந்து இவர் வைக்கிறாரு. நிறைய பிராண்ட் ஐட்டமும் இவர் பண்ணுறாரு. நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லலை, ஆனால் இதை வந்து நான் இமேஜில் நான் போட்டு காமிக்கிறேன், நீங்கள் படத்தில் நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இவர்கிட்ட வந்து எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5950 கோடி இருக்குது கைஸ். இவர்கிட்ட இவர் வந்து தமிழ்நாட்டிலோட டாப் 10 பணக்காரங்க லிஸ்ட்டில் வந்து 9வது இடத்துல இருக்கார். 8வதாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வெள்ளையன். இவர் வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி வெள்ளையாக இருக்க மாட்டார் கைஸ், ஆள் அட்டை கருப்பாக தான் இருப்பார் அப்படின்னு கூட நம்ம வீடியோ மூலியமாக சொல்லிக்கலாம். இவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5900 கோடி இருக்குது கைஸ். இவர் வந்து என்ன பிஸ்னஸ் அப்படி பண்ணுறான்னு பார்த்தா முருகப்பா டிவர்சிப்டடு பிஸ்னஸ் பண்ணுறாப்புல. இவர் வந்து அப்படி டிவர்சிப்டடு பிஸ்னஸ் அப்படின்னு உங்களுக்கு வந்து சொன்னால் உங்களுக்கு புரியாது, அது என்ன டீட்டெயில் அப்படின்னு நான் சொல்கிறேன். டிவர்சிப்டடு பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படமாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபைனான்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஒரு படத்துக்கும் ஒரு ப்ரொடியூசர்னு சொல்லலாம், இங்கிட்ட வந்து ஒரு ஃபைனான்ஸ் சொல்லலாம், ஒரு குரூப் தலைவர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு கேட்டகரியை மொத்தமாக ஒரு கன்வே பண்ணுறது தான் டிவர்சிப்டடு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். 7வதாக இந்த இடத்துல யாருக்கு அப்படின்னு பார்த்தா சடையாண்டி மூப்பனார். அவரோட ஃபேமிலி மொத்தம் இருக்காங்க அவங்க. இவர்கிட்ட எவ்வளோ சொத்து மதிப்பு அப்படின்னு நம்ம சொல்ல போனோம்னா 7950 கோடி இருக்குது இவர்கிட்ட. இவர் வந்து என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தா இவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத்தி செவலிகடையோட ஒரு ஓனர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ அடுத்ததாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று இப்போ இறங்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து மக்கள் மத்தியில் அவர் என்ன பிஸ்னஸாக கொண்டு வர போகிறாங்க, அநேகமாக அவங்க வந்து ஜவுளி கடை தான் திரும்பி அவங்க கொண்டு வருவாங்க அப்படின்னு நிறைய பேர் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன பிஸ்னஸ் என்னன்னு தெரில, ஆனால் வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். 6வதாக அந்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேகர் வேம்பு. இவர் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பிஸ்னஸ்லாம் ஒன்றும் பண்ணல, வேலை தான் பார்க்குறாரு. ஜாகோ சாஃப்ட்வேரோட ஒரு சர்வீஸ் பாயிண்ட் அப்படி வச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். இவர்கிட்ட எவ்வளோ சொத்து மதிப்பு அப்படி அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா ஒரு 8140 கோடி இவர்கிட்ட இருக்குது. பத்தாவதுக்கு இவரை பற்றி சொல்கிற அளவுக்கு நெட்டில் ஒன்று நான் படிக்கலை, இவரை பற்றி நான் தேடாத இடமும் இல்லை. ஆனால் இவரை பற்றி ஒரு பெரிய பெரிய தகவல் ஒன்றும் வெளியில் வந்து அப்டேட் ஆக இன்னும் வரல கைஸ். 5வதாக இந்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி ராஜேந்திரன். இவர் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இவர்கிட்ட வந்து 10100 கோடி இருக்குது கைஸ். அப்பா சொல்லும்போது என்னால் வந்து இவ்வளோ பணம்லாம் எங்கடா வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு மங்காத்தா படத்தில் பார்க்கும்போதே 500 கோடி அப்படிங்கிறப்பமே எவ்வளோ பணம் இருந்துச்சு, அப்போ 10100 கோடினா அப்போ எவ்வளோ பணம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக இந்த கொள்ளையடிச்சான் பார்த்தீங்கன்னா முருகன், அவங்க வந்து இது லலிதா ஜுவல்லரியை கொள்ளையடிச்சதுக்கு பொழுது அழகாக இவங்க வந்து இந்த ஜுவல்லரி கடையை தான் கொள்ளையடிச்சிருக்கணும். அதெல்லாம் விட்டு போட்டு ஏன் அங்கே போனால் தான் எனக்கு பெரிய டவுட்டாக இருக்குது. இவர் வந்து என்ன கடை வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், அந்த கடை தான் வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டிலே ரொம்ப பழமையான கடைன்னு சொல்லலாம், ரொம்ப பேர் புகழ் பெற்ற கடன் கூட சொல்லலாம். நிறைய பேர் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாமே இந்த நகை வாங்கணுமா இருந்தால் தான் நகை வாங்கணும்னா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் தான் வாங்குவாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு இது வந்து ஒரு புது தகவலாக நம்மளுக்கு கிடச்சிருக்குது கைஸ். 4வதாக இந்த இடத்துல யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதா வெம்பு. இவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11200 கோடி இருக்குது கைஸ் இவர்கிட்ட. இவர் வந்து என்ன கம்பெனி வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியெல்லாம் எதுவும் இவர்கிட்ட இல்லை, இவர் வந்து ஒரு கம்பெனிக்கோட நிறுவனர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஜாகா கார்பரேட் கம்பெனியோட ஒரு நிறுவனர்னு கூட சொல்லலாம். இந்த கம்பெனியை நான் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், ஒரு முன்னாடியே ஒருத்தருக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இவர் வந்து இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வந்து ஒரு நிறுவனர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் கைஸ். 3வதாக இந்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஆர்ஜி சந்திரமோகன்.
இவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,60 கோடி இருக்குது கைஸ். இவரை பற்றி நம்ம டீட்டெயில் இவரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும் கைஸ். இவர் வந்து நம்ம ஒரு நாளைக்காவது இவரோட கம்பெனியை வந்து நம்ம டெய்லி நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். இவரோட தயார் பண்ணுற உணவு அத்தனையுமே நம்ம ஒரு நாளைக்காவது நம்ம சாப்பிடுவோம் கைஸ். அது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம குடிக்கிற ஆரோக்கிய பால், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சாப்பிட்ற ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் நிறையா கிட்ஸ் அண்ட் டேரி மில்க், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட அனைத்தும் உணவுப் பொருட்களும் இவர் தயார் பண்ணுற கம்பெனியில் இருந்து தான் கைஸ் வருது. அடுத்து தமிழ்நாட்டில் டாப் 10 பணக்காரங்க லிஸ்ட்டில் வந்து ரெண்டாவதாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். இவரை பற்றி இவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலாநிதி மாறன். இவரை பற்றி சொல்லும்போதே எனக்கு ரொம்ப அவரை பற்றி பேசும்போது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னா சொல்லியே தான் ஆகணும் இவரை பற்றி. தமிழ் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்ல போனோம்னா சன் டிவி, கேடிவி, சன் மியூசிக், இசேரிவி, இந்த மாதிரி சன் சிம்பிள் போட்ட அனைத்து படங்கள் அனைத்து சேனல்களுமே இவரோட இதான் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணால் இதான் நெட்ஒர்க் பிஸ்னஸ் தான் பண்ணுறாப்புல. இவரை வந்து அவ்வளோ படத்துக்கு ப்ரொடியூசர் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இவர்கிட்ட வந்து எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,980 கோடி இருக்குது கைஸ். அப்பா எவ்வளோ பணங்கள் பார்த்தீங்கன்னா டிவி சேனலை விட இவர்கிட்ட பணம் தான் கைஸ் அதிகமாக இருக்குது. இவர் வந்து ஒரு நல்ல மனுஷர்னு கூட சொல்லலாம். அதிகமாக நிறையா ஒரு திறமை உள்ள ஆளுகளை வந்து வெளியில் கொண்டு வர ஒரு மேதை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் கைஸ். அடுத்து தமிழ்நாட்டிலேயே டாப் 10 பணக்காரங்க யார் அப்படின்னு பார்த்தா சிவநாடர். சிவநாடரா, இந்த பேரை நான் எங்கே நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் எங்கேன்னு தெரில. நான் இதுலேயே நான் படிச்சிருக்கேனால எங்கேன்னு தெரில. தேடி பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து நான் அந்த இதையும் வீடியோவும் நான் போட்டு காமிக்கிறேன். ஆனால் எங்கேயோ தான் நான் சொல்லியிருப்போம் போல. மூணாவதாக யார் இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவநாடர். இவர் தான் கைஸ் மூணாவதாக இந்த இடத்துல இருக்கார். இவர்கிட்ட இவரோட ஏஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77 வயசு ஆகுது கைஸ். இவர் வந்து தமிழ்நாட்டோட டாப் 10 பணக்காரங்க லிஸ்ட்டில் இருக்காங்க. இவர்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா 180 கோடி பணம் இருக்குது கைஸ் இவர்கிட்ட. ஏ அப்பா 180 கோடி பணம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கச்சிசிஎல் டெக்னாலஜியோட ஒரு தலைவர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கைஸ். அடுத்தது நம்ம சேனலில் வந்து எந்த கண்டென்ட் போடலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து சின்னதாக கமெண்டில் வந்து ஒரு சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம உங்களுக்காண்டே ஒரு ஸ்பெஷலாகவே ஒரு கண்டென்ட் எடுத்து போடலாம். அப்புறம் வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, டாடா, பை பை.